நான் தனசேகரன், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், யூஎஸ்ல இருக்கேன் சார். எனக்கு வந்துட்டு ஏஎல்பி பத்திய அறிமுகம் வந்துட்டு சேம் ஓம் சரவணபவ சேனல்ல சாந்தி தேவி மேடம் அவங்களுடைய வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் பார்த்தேன். பார்த்துட்டு இமீடியட்டா நான் கால் பண்ணிட்டேன். கால் பண்ணிட்டு இது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கேட்டதே ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இமீடியட்டா வந்துட்டு கிளாஸ் இருக்கு சார், ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இமீடியட்டா ஸ்டார்ட் ஆயிருச்சு. எனக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஈடுபாடு எப்படி வந்துச்சுன்னா, எனக்கு 2016 பேசிக்கான ஒரு மேரேஜ் முடிஞ்ச உடனே வந்துட்டு ஜாதகம் பாக்குறாங்க. இப்பிலேருந்து உங்களுக்கு குரு தசப்பா, உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் மனசுக்கு தைரியம் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவங்க குரு தசைன்னு சொல்றாங்க, ராஜா தசைன்னு சொல்றாங்க, ஆனா நமக்கு அது எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் முதல்ல நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா யாருக்கிட்டையும் கிளாஸ் ஜாயின் பண்ணல. அப்புறம் இது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம்தான் இந்த ஏஎல்பி அறிமுகம் வந்த உடனே சரின்ட்டு, இது பரவாயில்ல, நமக்கு பிரபஞ்சம் ஏதோ சொல்லுது, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் அதை ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரே ஒரு நாள் ஒரு கிளாஸ் போயிருக்கேன் சார், இன்னொரு இதுல. அதுல எப்படின்னா வந்துட்டு டே ஒன் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல வந்துட்டு எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு எழுத சொல்றாங்க. அவங்க அவங்க எழுத சொன்ன அந்த ஸ்பீடுக்கு எனக்கு தமிழ் வரல, தமிழ் என்னால எழுதவே முடியல. ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது டே ஒன் வந்துட்டு சாந்தகுமார் சார் தான் வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் சொன்னாரு. நீங்க யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா முதல் முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற அந்த இது தெளிவா சொன்னாங்க. அதனால நான் யாரு என்ன ரீச் பண்ணாலும் யாருக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு இதுதான் இப்படிதான் எதுவுமே சொல்ல வரல, நான் வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன், உங்க மென்டர் கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு மொட்டையா சொல்லிடுவேன் நான். அப்படிதான் இனிஷியல் பேஸ் இருந்துச்சு. முதல் நாள் அந்த ரெண்டாவது நாள் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு தயக்கம், நம்மளால அவ்வளவு வேகமா எழுத முடியுமா அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தைகள் இதெல்லாம் எழுதிக்கணும்னு சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க கொடுக்குற அந்த டைம் ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ரைட்டரான என்னாலேயே எழுத முடிஞ்சுது. நான் ஒவ்வொன்றும் வந்து நிதானமா எழுதினேன், அடித்தல் திருத்தல் இல்லாம நிதானமா எழுதி ஓரளவுக்கு என்னால பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணாம எழுத முடிஞ்சுது. நான் ரெண்டாவது நாள் கிளாஸ்லயே முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்துட்டு வெவ்வேறு நோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா ஏஎல்பி பேசிக்னு ஒன்னு, நவாம்சத்துக்கு ஒண்ணு, அப்புறம் மூர்த்தி ஐயாவுடைய அந்த ஸ்பீச் வர ஆரம்பிச்சதுன்னு அதுக்குன்னு தனி நோட்டு, அப்படி அதுக்கப்புறம் ஜாதக கலெக்ஷனுக்கு ஒரு நோட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 நோட்டு தனித்தனியா வச்சிருக்கேன் சார். அன்னன்னைக்கு என்னென்ன இருக்கோ அந்த நோட்டை டக்குன்னு எடுத்து அதுல எழுதிக்கிறது. ஸோ அப்படிதான் கொஞ்சம் நம்ம என்னுடைய பேசிக் லைப்ரரியை கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு எதையுமே மிஸ் பண்ணாம அப்படியே எழுதுற அந்த பழக்கம் வந்துச்சு சார். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸை பத்தி சொல்லணும்னா, எல்லாருமே எல்லாரும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃபும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குவாடினேஷன் வந்துட்டு எப்படின்னு தெரியல. மூர்த்தி ஐயா உங்களை எல்லாரும் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு அனிமா வந்துட்டு உமா வெங்கட் மேடம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இன்டர்நெட் பிரச்சனையாச்சு, இமீடியட்டா வந்துட்டு இன்னொரு மேடம் வந்துட்டு டக்குன்னு எடுத்து நான் ஷேர் பண்றேன் சார் அப்படின்ட்டு நாட் ஈவன் ஒரு 15 seconds கூட வேஸ்ட் பண்ணல, இமீடியட்டா அவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அந்த கிளாஸ் வந்துட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த குவாடினேஷன் நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி இஃப் அட் ஆல் இப்போ வந்துட்டு போர்டில் எழுதுகிற ஸ்டாஃபுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு உமா வெங்கட் மேடம் ஜம்ப் பண்ணி, இல்லை நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்துட்டு அந்த இதை அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாமே அந்த குவாடினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூர்த்தி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எந்த கேள்வி கேட்டாலும் இப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டு பதில் வர ஆரம்பிச்சு. அந்த ஸ்பான்டைனிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. நீங்க எல்லாருமே அந்த ஸ்பான்டனிட்டி இன்ஸ்டன்டா வந்துட்டு அந்த பதில் உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொல்றது. ஐயா வந்துட்டு ஒரு செகண்ட் எடுத்துக்கிறாருன்னா அதுக்கான உதாரணத்தை தான் தேடுறாரு, அதுக்காக தான் அவருடைய அந்த ஒரு சின்ன 2 seconds 3 seconds பிளாங்க் வருது. மற்றபடி எல்லாம் எல்லா டைமும் வந்துட்டு இன்ஸ்டன்டாவே பதில் சொல்றது. ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு 2-5 தொடர்பு வந்துச்சுன்னா சொல்லியா மனம் ஒத்த மனம் விரும்பிய கல்வி படிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி முடிங்கயா, எதுக்கு எவ்வளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார் ஐயா. அது மாதிரி அந்த ரூல்ஸ் சின்ன சின்னதா சொல்லிட்டு சின்ன சின்னதா இதெல்லாம் இதுதான் இதுனா இதுதான் அப்படின்னு சொல்லி அழகா சொன்ன அந்த விதம் வந்துட்டு கோர்வை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. 15 நாள்ல இதெல்லாம் கத்துக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில வெறும் 5-5 ரூலா வந்துட்டு மொத்தமா கையில எடுத்து கொடுத்துட்டு இதை பாரு இது போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. என்னாலயும் வந்துட்டு சில ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்ல முடிஞ்சுது.
சித்தப்பா பையனுக்கு வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறேன் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டான். நான் பார்த்து சொன்னேன், இது இதுலலாம் அவனுக்கு விருப்பம் இருக்குதா, இது மாதிரி விஷயங்கள் தான் உனக்கு வருதுடா அப்படின்னு நான் சொன்னேன். அவனுக்கும் அதே ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நான் கம்ப்யூட்டர்ல வந்துட்டு செக்யூரிட்டி சைடு தான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். ஓகே அதுதான் உனக்கு, அதே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ அதுக்காக வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஏஎல்பி மூலயமா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அக்செப்டன்ஸ். இது இந்த ஃபேஸ்ல இது தாண்டிதான் நம்ம ஆகணும், அது நடந்தே தீரும் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ். அப்புறம் இன்னொன்று என்னன்னா வந்துட்டு கர்மா கிளாஸ் மூலியமா தெரிஞ்சது வந்துட்டு நான் மதிக்கணும், யாரா இருந்தாலும் மதிக்கணும். போடுற செருப்புக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு ஐயா சொன்னதுலேயே வந்துட்டு செருப்புக்கே மரியாதை கொடுக்கணும்னா அப்போ நம்ம கிட்ட தொடர்புல வர மனுஷங்க மற்றவங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையுமே மதிக்கணும். யாருக்கிட்டையுமே வந்து நெகட்டிவ் சைட் பார்க்காம பாசிட்டிவ் சைடு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே அதிகமா இருக்குது. சின்ன வயசுலேருந்து நன்றி சொல்றது எப்பயுமே சொல்லிடுவேன், யாருக்கிட்ட பேசினாலும் முடிக்கும் போது தேங்க்யூ அப்படிங்கிற அந்த இது இருக்கும் எப்பயுமே, அது மனசார தான் சொல்லுவேன். அப்புறம் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ரெண்டு மூணு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்கயா, அது அந்த சாஃப்ட்வேர்கள் எல்லாம் பார்க்கும்போது பெஸ்ட் ஃபீச்சர் இன் ஏஎல்பி அப்படி என்னன்னா வந்துட்டு அந்த டிரான்சிட், ஒவ்வொரு இது பின்னோக்கி போய் பார்த்து அந்த டைம் கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் அதை கரெக்டாக கொண்டு வர அந்த ஃபீச்சர் வந்துட்டு வேற எங்கேயுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. இது பெஸ்ட் இன் கிளாஸ் சாஃப்ட்வேர், இது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஐ மீன் இதை வந்து தொழில் ரீதியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ நம்மளுடைய தேவைகளுக்கு கண்டிப்பாக வந்து பேசிக் சாஃப்ட்வேராக வாங்கி வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அண்ட் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னா ஜஸ்ட் அவங்க சொல்றதை மட்டும் கேட்டு எழுதினாலே போதும், எழுதுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு இதே எப்படின்னா வந்துட்டு சத்யநாராயணன் சார் வந்துட்டு இந்த இதை எடுக்கும் போதுட்டு ஒரு நாளைக்கு நாலு தானா ஐயா வந்துட்டு மூர்த்தியா வந்துட்டு என்ன இன்னைக்கு நாலு தான் எடுத்தாரா, கரெக்டா தெரியும் நாலு தான் எடுப்பாரு அப்படின்னு ஐயா சொன்னாரு. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு வெறும் நாலே நாலு இது ஆதிபத்தியத்தை மட்டும் அழகா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுல கேள்வி கேட்டு அந்த புரிதலை நிறைய வர வச்சு அந்த பேஷன்ஸ் எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் இருக்கு சார், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ஜஸ்ட் உங்களை அர்ப்பணிச்சுட்டு அந்த ஒரு மூணு மணி நேரம் உங்களோட டைம் அர்ப்பணிச்சு கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணாம இருந்தா போதும், எல்லாருமே ஏஎல்பி ஜோதிடர் ஆயிடலாம். அதுதான் சார், தேங்க்யூ சார், அதுதான் என்ன சொல்ல விருப்பப்பட்டேன்.